குஜராத் மாநிலம் காந்திநகர் மும்பை இடையிலான வந்தே பாரத் விரைவு ரயில் சேவையை பிரதமர் மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நாட்டின் முதல் வந்தே பாரத் ரயில் சேவை கடந்த 2019 ஆண்டு தொடங்கப்பட்டது. டெல்லியிலிருந்து கான்பூர் அலகாபாத் வழியாக வாரணாசி வரை இந்த ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. வந்தே பாரத் ரயில் மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய திறன் படைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. 68வது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா டெல்லியில் இன்று நடைபெறவுள்ளது. இதில் விருதுக்கு தேர்வான படங்கள் மற்றும் நடிகர்களை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கௌரவிக்க உள்ளார். சிறந்த நடிகர்களாக பாலிவுட் நடிகர் அஜய் தேவ்கான், நடிகர் சூர்யா ஆகியோர் தேர்வாகியுள்ளனர். சூர்யா நடித்த சூரரை போற்று படத்திற்கு 5 விருதுகளும், சிவரஞ்சினியும் இன்னும் சில பெண்களும் என்ற படத்திற்கு 3 விருதுகளும், மண்டேலா படத்திற்கு 2 விருதுகளும் வழங்கப்பட உள்ளன. நில அபகரிப்பு புகாரில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மீது பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை துறைப்பாக்கத்தில் நில உரிமை தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு எதிராக மகேஷ் என்பவர் பொய் புகார் அளித்திருந்தார். இந்நிலையில் தன் மீதான வழக்கை ரத்து செய்யக்கோரி உயர்நீதிமன்றத்தில் ஜெயக்குமார் மற்றும் அவரது குடும்பத்தினர் மனு தாக்கல் செய்திருந்தனர். அவ்வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மகேஷ் அளித்த புகாரில் உண்மை இல்லை என கூறி ஜெயக்குமார் மற்றும் அவரது குடும்பத்தார் மீது பதியப்பட்ட வழக்குகளை ரத்து செய்து உத்தரவிட்டது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் பணியாளர்களிடம் 24 ஆண்டுகளாக வசூலிக்கப்படாமல் உள்ள தொழில் வரியை வசூலிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளருக்கு நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் கடிதம் அனுப்பியுள்ளார். உயர்நீதிமன்ற ஊழியர்கள் தொழில் வரி செலுத்தாததால் அரசுக்கு ஆண்டுக்கு 59,82,000 ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள நீதிபதி சுப்பிரமணியம், இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு 24 ஆண்டுகளாக நிலுவையில் இருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையாக நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 175 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சர்வதேச அளவில் தொடர்புள்ள கடத்தல் கும்பலை கண்டறியவும் போதைப்பொருள் கடத்தலை தடுக்கவும் ஆபரேஷன் கருடா என்ற பெயரில் சிபிஐ, தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் மற்றும் மாநில போலீசார் இணைந்து சோதனை நடத்தினர். பஞ்சாப், ஹரியானா, குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, டெல்லி மற்றும் மணிப்பூர் மாநிலங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 127 வழக்குகள் பதியப்பட்டு 175 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 5 கிலோ ஹெராயின், 34 கிலோ கஞ்சா, 1 கிலோ ஓபியம், போதை மாத்திரைகள் மற்றும் போதை ஊசிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக சிபிஐ தெரிவித்துள்ளது. சென்னை விமான நிலையத்தின் புதிய ஒருங்கிணைந்த முனையத்தில் பயணிகளின் வசதிக்காக புதிதாக 140 கவுண்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். பயணிகள் மற்றும் விமான சேவைகளுக்கேற்ப 2,400 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த புதிய முனையங்கள் அமைக்கும் பணி சென்னை விமான நிலையத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த புதிய ஒருங்கிணைப்பு முனையத்தில் 140 செக் இன் கவுண்டர்கள் அமைக்க திட்டமிடப்பட்ட நிலையில் முதற்கட்டமாக 100 கவுண்டர்களும் இரண்டாம் கட்டமாக 40 கவுண்டர்களும் செயல்பாட்டிற்கு வரவிருப்பதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக ஒடிஷா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக உள்ள முரளிதரை நியமிக்க கொலிஜியம் பரிந்துரை செய்துள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யூ லலித் தலைமையில் நடைபெற்ற கொலிஜியம் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட நீதிபதி முரளிதர் கடந்த 1984 ஆண்டு தனது வழக்கறிஞர் பணியை தொடங்கினார். கடந்த 2006 ஆண்டு டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக முரளிதர் நியமிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பதி ஏழுமலையான் கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவ விழாவின் 4வது நாளில் மலையப்ப சுவாமி கற்பக விருட்ச வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பக்தர்களின் பல்வேறு விதமான கலை நிகழ்ச்சிகள், திவ்ய பிரபந்த காலம், நான்மறை வேதகோஷம் ஆகியவற்றுக்கிடையே நடைபெற்ற ஏழுமலையானின் கற்பக விருட்ச வாகன சேவையை மாட வீதிகளில் காத்திருந்த பக்தர்கள் தரிசித்தனர். நாட்டில் பணவீக்கம் 7% அதிகரித்துள்ளதை அடுத்து குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை 0.5% உயர்த்தி ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. ஏற்கனவே இருந்த 5.4% வட்டி விகிதம் தற்போது 5.9% உயர்த்தப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் அறிவித்துள்ளார். இதனால் வீடு வாகனங்களுக்கான கடன் வட்டி விகிதம் மேலும் உயர வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த ஆண்டில் மே முதல் செப்டம்பர் வரை 4 தவணைகளாக வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி உயர்த்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது.
நாட்டின் நடப்பு கணக்கு பற்றாக்குறை நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2.8% அதிகரித்துள்ளதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. வர்த்தக பற்றாக்குறை மிகவும் அதிகரித்ததை அடுத்து நாட்டின் நடப்பு கணக்கு பற்றாக்குறை 1.96 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதென ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. ஏற்றுமதியை விட இறக்குமதி அதிகரிக்கும் போது வர்த்தக பற்றாக்குறை அதிகரித்து அதனைத் தொடர்ந்து நடப்பு கணக்கு பற்றாக்குறையும் உயரும் என்பது குறிப்பிடத்தக்கது. அகில இந்திய காங்கிரசின் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் சசி தரூர் அவரது தேர்தல் அறிக்கையில் வெளியிட்ட இந்திய வரைபடம் குறித்து சர்ச்சை எழுந்துள்ளது. கடுமையான கோஷ்டி பூசல்களுக்கு மத்தியில் பல மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா காந்தியுடனான பல கட்ட சந்திப்புகளுக்கு பிறகு காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு சசி தரூர் மற்றும் மல்லிகார்ஜுனா கார்கே ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் சசி தரூர் வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் அச்சிடப்பட்டிருக்கக்கூடிய இந்திய வரைபடத்தில் ஜம்மு காஷ்மீர் இல்லாத வகையில் இடம்பெற்றிருந்தது சர்ச்சைக்கு உள்ளானது. இதனையடுத்து அதனை திருத்தி புதிய வரைபடத்தை சசி தரூர் வெளியிட்டுள்ளார். ஆம் ஆத்மி கட்சி என்ற பெயரில் சாதாரண மனிதர் என்ற அர்த்தத்தை வைத்துக் கொண்டு பஞ்சாப் முதலமைச்சர் பக்வந்த் மண்ணுக்கு 42 பாதுகாப்பு வாகனங்கள் கொண்ட கான்வாய் தேவையா என காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. பஞ்சாப் முன்னாள் முதலமைச்சர்கள் இதுவரை குறைவான கான்வாய் வாகனங்கள் வைத்துக் கொண்ட நிலையில் தற்போதைய முதலமைச்சர் 42 கான்வாய் வாகனங்களுடன் வலம் வருவது ஆம் ஆத்மி கட்சி சிந்தாத்தத்திற்கு முரணானது என பஞ்சாப் எதிர்க்கட்சித் தலைவர் பர்தாப் சிங் பாஜ்வா விமர்சித்துள்ளார். தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் இதுகுறித்து பெறப்பட்ட தகவலை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்திய ராணுவத்தின் பாரா ட்ரூப்ஸ் படை உருவாக்கப்பட்டு 850 ஆண்டுகள் ஆன நிலையில் ராஜஸ்தானில் பாரா ட்ரூப்ஸ் படையினர் விமானத்தில் இருந்து பாராஷூட் மூலம் குதித்து பயிற்சியில் ஈடுபட்டனர். குடியரசுத் தலைவரின் பாதுகாப்பு ரெஜிமெண்ட் என அழைக்கப்படும் இந்த ராணுவ பிரிவு உலகின் மிக உயர்ந்த ராணுவ தளமான சியாச்சின் பனிமலையில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். பாராஷூட் பயிற்சிக்கு முன்னதாக ஆக்ராவில் பாரா ட்ரூப்பர்ஸ் படை வீரர்கள் பல்வேறு ஆயுத்த பயிற்சிகளில் ஈடுபட்டனர். பூமியிலிருந்து 41,000 அடி உயரத்தில் புவிவட்ட பாதையை சுற்றியபடி விண்வெளியை படம் பிடித்து வரும் நாசாவின் சோஃபியா தொலைநோக்கி எடுத்த புகைப்படங்களை நாசா வெளியிட்டுள்ளது. கடந்த 2010 ஜெர்மனி விண்வெளி நிறுவனத்துடன் இணைந்து நிறுவப்பட்ட இந்த தொலைநோக்கி போயிங் 747 விமானத்தில் இருந்தபடி தற்போது வரை 921 பயணங்களை மேற்கொண்டுள்ளது. இந்நிலையில் சோஃபியா தொலைநோக்கி எடுத்து சென்டாரஸ் ஏ என்ற விண்மீன் மண்டலத்தையும் சூரிய குடும்பத்திற்கு அப்பால் உள்ள ஆரியன் மற்றும் ஒமேகா என்ற தூசு மற்றும் வாயுக்களால் ஆன நெபுலாக்களின் புகைப்படங்களையும் நாசா வெளியிட்டுள்ளது.